ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ நம்மளோட இந்த இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மது நாட்டுக்கு தேவையா அப்படின்ற ஒரு கொஷின் எல்லாருக்குள்ளேயும் வந்து இந்த சமயத்தில் கண்டிப்பாக எழுந்திருக்கும் ஏன்னா ஃபார்ட்டி டேஸ் வந்து குவாரண்டைனில் இருக்கும் போது அதில் வந்து யாருமே குடிக்கலை ஸோ அப்படி இருந்தோம் யாருக்கும் எதுவும் ஆகலை அப்படின்றது தான் உண்மை ஸோ வந்துட்டு இது வந்து இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா எல்லாருமே குடிக்கிறத மறந்துடுவாங்க குடிக்கிறது வந்து மது கடைகள் வந்து தேவைப்படாது அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஸோ இதுக்கு நடுவில் நம்ம இந்த மதுவால் நடந்த ஆக்சிடென்ட் ஒரு சிலதை பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் ரெண்டு கோவையில் வந்து பார்த்திங்கன்னா கார் ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு ஸோ இந்த ஆக்சிடெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வயசு குழந்தை உட்பட இந்த கார் வந்து வீட்டுக்குள்ளே பூந்துச்சு இதுதான் இதில் இருக்கிற கொடுமையை வீட்டுக்குள்ளே பூந்ததுனால ஒரு வயசு கு குழந்தை உட்பட ரெண்டு பேர் வந்து உயிரிழந்தாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் நைன்டீன்த்தில் மதுபோதையில் கார் ஓட்டி வந்த கார் பந்தய வீரர் விகாஸ் அப்படின்ற ஒருத்தர் பதிமூணு ஆட்டோ மேலே அவரோட காரை விட்டு ஏற்றினாரு ஸோ அப்படி போது அதில் வந்து பன்னெண்டு பேர் படுகாயம் அடைஞ்சாங்க ஒருத்தர் வந்து உயிரிழந்தார் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அக்டோபர் தேர்ட்டீனில் சென்னையில் வந்து தரமணி பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு இருந்த பயணிகள் அதாவது பேருந்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க மேலே ஒரு கர்ப்பிணி பெண் உட்பட மூணு பேர் மேலே கார் மோதிச்சு ஸோ இவங்க மூணு பேரும் வந்து உயிரிழந்தாங்க இதில் வந்து மூணு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் டுவெண்ட்டி எயிட் அப்பில் அதில் பார்த்தீங்கன்னா கூட்ட்த்து விட்டு வாகனம் இயக்கிய நடிகர் அருண் விஜய் வந்து ஒரு போலீஸ் வேன் மேலே மோதினார் ஸோ இது மேல் மோதிய எந்த ஆபத்தும் ஏற்படாதனால அந்த அவரை வந்து உடனே அரெஸ்ட் பண்ணி ரிலீஸும் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலை ரெண்டில் சென்னை தரமணியில்தான் கார் ஓட்டி வந்த வந்த ஐஸ்வர்யா அவங்க மேலே ஒரு தொழிலாளி மேலே வந்துட்டு காரை ஆக்சிடெண்ட் பண்ணாங்க ஸோ அப்படி பண்ணும் போது அவர் வந்து முனுசாமின்றவர் வந்து உயிரிழந்தார் ஸோ இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான ஆக்சிடெண்ட் வந்து தொடர்ந்து சென்னையில் கோயம்புத்தூரில் தமிழ்நாடு பகுதியில் நடந்துட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டில் மொத்தம் குடிபாதைகள் நடக்கிற ஆக்சிடென்ட் மட்டும் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்துட்டு உண்மையான ஒரு தரவு ஸோ இதுக்கு மேலேயும் அதிகரிக்கலாம் இதுக்கான வந்து ஃபைன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சாயிரம் மட்டும்தான் இது வந்து கட்டிவிட்டு வெளியில் வந்துட முடியும் ஸோ இதனாலேயே வந்து நிறைய குற்றங்கள் வந்து எதிர்பாரமாக நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ உங்கள் மேலேயும் நாளைக்கு வந்து இதை மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த மதுவை ஒழிக்கிறதுக்கான ஒரு நல்ல சான்ஸாக வந்து இந்த கொரோனா டைம் வந்து பார்க்கப்படுது இதில் வந்து நிறைய பேர் வந்து உண்மையிலே திருந்தி இப்போ இந்த நாற்பது நாளாக நல்லா இருக்காங்க அப்படின்ற ஸ்டேட்டஸும் நம்மளை சுற்றி நம்மளோட சொந்தக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு உண்மையிலே கேட்டுகிட்டு தான் இருந்திருக்கும் ஸோ அப்படி யாருன்னா உங்கள் சொந்தக்காரங்க திருந்தி நல்லா இருக்காங்க அப்படின்ற அப்படின்னு இருந்தீங்கன்னா ஸோ நீங்களும் காமெண்டில் வந்து ரிலீவ் பண்ணலாம் நான் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த குவாரண்டைன் டைமில் குடிக்காமல் நல்லா இருக்கிறார்கள் நான் என் கண்ணால் பார்த்து தமிழ்நாடு ஒரு ஆல்கஹால் இல்லாத மாநிலமாக உருவாகும் அப்படின்றத நம்புகிறேன் உண்மையிலே நாட்டுக்கு மது தேவை தானா அப்படின்ற கொஷின் உங்கள் முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கொஷினுக்கு நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களோட கமெண்ட்டை கீழே ரிவ்யூ பண்ணுங்கள் ஸோ நான் அதுக்காக காத்திருப்பேன் Um, bye friend. Uh